காது கேட்கவில்லையா? காதில் இறைச்சலா? தீர்விற்கு அணுகவும் சித்தரியர் ஃபவுண்டேஷன். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். spacebuy.in, an online web portal for plots and layouts currently operating in Chennai. Plots are cheaper, romba simple. The TV munnadi vanda ukkanda idellam pesaradhukku ungalku varuthama illaya? Illa madam, enakku andha varuthama illa madam. Na vandu 10 maadu saani varu madam. Andha 10 maada paalu karpen. Paalu karndu paalu kar vandhone oothuven. எங்களுக்கு தங்கறதுக்கெல்லாம் இடம் அவங்களே ஓனரே கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து பார்க்கு கிட்டக்கிறதுனால பசங்க பார்க்கில் வந்து விளையாடுவாளுங்க. இப்போ குழந்தைங்க ரெண்டும் மத்திய டைமில் பார்க்குக்கு போகும்போது பசங்களை ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி அந்த பசங்களுக்கு சின்ன பாப்பா கிட்ட நம்பர் கொடுத்துக்கிறான் மேடம். பாப்பா வந்து தூக்கி போட்டுக்கிறா. அப்பா தப்பு பண்ணிட்டுக்கிறான் மேடம். அவன் சொல்லவே காணும், சொல்லாமல் பாப்பாவும் பயம் வச்சு பாப்பாவும் இது பண்ணிட்டுக்கிறான். நீ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆயிடுச்சு மேடம். என்ன 8வது மாசமா பிரெக்னென்ட் ஆயிட்டாளா? ஆமாங்க மேடம். நீ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் உன்னை கல்யாணம் பண்ணி போறேன் அப்படி எல்லாம் சொல்லியிருக்கான் மேடம். அதுக்கப்புறம் வந்து தப்பு பண்ணிட்டு குழந்தை கன்சீவ் ஆகுது மேடம். ரெண்டாவது ரெண்டாவது குழந்தை மேடம். என்னடா தம்பி பண்ணிருக்க? குழந்தைங்க பின்னால இப்படி போவீங்களா நீங்க? படிக்கிறது வயசுல படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவன் போன இப்போ நிறைய போய் சொல்றான் மேடம். உங்க அக்காக்கு தான் இப்படி ஆச்சு தெரியல. அவங்க படிச்சு நின்னுங்க மேடம். அவங்களுக்கு எதுவும் சம்பந்தமே இல்ல மேடம். அவங்களே தான் மேடம் போன் பண்ணி என்ன மிரட்டுறாங்க. This is child abuse and it is punishable. சேதம் வந்து பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஆணோட அந்த ஆண் குழந்தையோட வாழ்க்கையே போயிடும். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கான ஒரு செக்ஷன் இது. வணக்கம். செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். செக்ஸை பற்றி பேசவே கூடாதுங்கிறது ஒரு ஒரு டேபுவாகவே நம்ம சொசைட்டியில் இருந்துகிட்ருக்கு. அதனால் பசங்க சரியான முறையில் அதை கற்றுக்காமல் தப்பான வழிகளில் அதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து அதை ஒரு க்யூரியாசிட்டி, அந்த அடோலசன்ஸ் அந்த வயசு வரும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், மன ரீதியாக உடல் ரீதியாகவும் சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி வரும்போது அது ஒரு என்னது தெரியாமல் ஒரு க்யூரியாசிட்டியோடு உள்ளே போய் அதை அதை இது பண்ணி பார்க்குறத ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு டைமில். டீனேஜ் ப்ரெக்னென்சி வெளிநாட்டிலேயே பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். பாத்ரூம்ஸில் கூட டெலிவரி ஆகிறது யங் கேர்ள்ஸ்க்கு சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன், அந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன். டீனேஜ் ப்ரெக்னென்சி இஸ் நாட் குட். அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உட்காருங்க. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் மலர். மலர், நாங்கள் வந்து அக்கச்சிக்குப்பத்தில் வாழ்ந்து வரோம். உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுற? ஹஸ்பண்ட் இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ பசங்கம்மா உங்களுக்கு? ஒரு பையன், ரெண்டு பொண்ணு. என்ன வேலை செய்கிறீங்கம்மா? குழி வேலைன்னா ஏறு வேலைக்கு போவோம், களை பெருக்கத்துக்கு போவோம், நடுவுக்கு போவோம். நீங்க தான் பசங்களை பாத்துக்கிறீங்க? ஆமா மேடம், களை வெட்ட போவோம். பையன் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான் மேடம். எப்படிம்மா? அவனுக்கு வந்து சைடில் கட்டி வந்தது அப்படின்னு அது தெரியாமல் இருந்தது. அது கட்டி வச்சு குழந்த ஜிஹெச்சில் இறந்துட்டான் மேடம். 6 ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம். என்ன வயசு பையனுக்கு? அப்போ வந்து 12வது படிச்சுன்னு இருந்தான். அதுக்கத்து வந்து பெரிய பாப்பா. பையன் இறந்துட்ட இதுல மனநிலை சரியில்லாமல் போயிடுச்சு மேடம். யாருக்கு? எனக்கு மேடம். ரொம்ப வாய் பேச்சு வராமல் நடக்க முடியாமல் ரொம்ப சூழ்நிலையாக ஆயிட்டேன் மேடம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது ஷோலிங்கரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஓனர்கிட்ட. அங்கே போயிட்டு ஓனர் வந்து அவர் டெத்துக்கெல்லாம் வந்தார் பையனுக்கு. மனநிலை சரியில்லாது யாரோ ஃபோன் பண்ணி அவர் வந்து நீங்கள் வந்துருங்கம்மா, நான் உங்கள் அம்மா உடம்ப பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடம்பு வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து குணப்படுத்தினாங்க. ஒரு 5 மாதத்தில் குணமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து நீ வந்து கோர் கம்பெனியில் சேர்த்து விட்றம்மா குழந்தைங்க, அதுவும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் உனக்கு இந்த மாதிரி இதுவாக இருக்கிறதுனால. அதனால இப்போ பசங்களுக்கும் படிப்பு விட்டுட்டு மனநிலை சரியில்லாமல் தானே வந்திருக்கீங்க. பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகலையா? பொண்ணுங்க ரெண்டு பேரும்? இல்லை மேடம், படிச்சுருந்தாங்க. எனக்கு மனநிலை சரியில்லாததுனால பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, அண்ணனும் இல்லை, அப்பாவும் இல்லை, சொந்தக்கார் வந்தக்கார் யாருமே இல்லை மேடம். எனக்கு அப்பா கூட இல்லை மேடம், இறந்துட்டாங்க. அம்மா ஒரு விஷயம் கேட்கவா? உங்களுக்கு டிவி முன்னாடி வந்து உட்காந்து இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வருத்தமா இல்லையா? இல்லை மேடம், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை மேடம்.
எல்லாருக்கும் உங்க விஷயம் எல்லாம் தெரியுமே, அதனால உங்களுக்கு அவமானமா இருக்காதா? எல்லா அவமானமும் போயிடுச்சு மேடம், இதுக்கு மேல எங்களுக்கு என்ன அவமானம் மேடம்? யாருமே இல்லாம தான் உங்களை நம்பி வந்திருக்கேன் மேடம். நீங்க தான் மேடம் என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். சரி, பசங்க படிப்பு நிறுத்திட்டீங்க? அப்புறம் நிறுத்திட்டேன் மேடம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு குணமாவே வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா அதான் ஒரு மாசம்னா கோர் கம்பெனிக்கு அமைச்சிருந்தேன். அவங்க வந்து நான் வந்து 10 மாடு சாணி வரும் மேடம், அந்த 10 மாடை பால் கறுப்பேன். பால் கறந்து பால் கறு வந்தோடனே ஊற்றுவேன். எங்களுக்கு தங்கறதுக்கெல்லாம் இடம் அவங்களே ஓனரே கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் சார் அப்படின்னா, பசங்க வேலைக்கு போட்டிருக்காங்களாம்மா அப்படின்னா, ஒரு 10 நாள் தான் வேலைக்கு போனாங்க. அவங்க வந்து பார்க்கு கிட்டக்கிறதுனால பசங்க பார்க்கில் வந்து விளையாடுவாளுங்க. நான் மாட்டு சாணியெல்லாம் வாரி கொட்டிட்டு மாட்டுக்கு பில்லு அறுத்துன்னு வந்து வச்சுட்டு கஞ்சி காசி வச்சுட்டு 10 மாட்டுக்கும் கண்ணுக்குட்டி வேறு இருக்குது மேடம். அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் வேறு மேடம் இது பண்ணணும், பிடிச்சி கட்டிட்டு அது தாய்கிட்ட பால் கொடுப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மேடம் ஒரு 12 மணிக்கு மேலே ஆகும் நான் சாப்பிட்றதுக்கு. என் பசங்களுக்கு 2 மணிக்கு மேலே சாப்பாடு கம்பெனிக்கு எத்தனை போகும் மேடம். அந்த போகிற வயலில் தான் மேடம் பெரிய பாப்பாவுக்கு அந்த மாதிரி ஆனது. ஒரு பையன் வந்து இது வாலாஜாக்கு போகிற வழியில் ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருக்கோம் மேடம், ஜம்பாகுளம் ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது, அந்த ஹாஸ்டலில் படிச்சு நின்றுக்கிறான். அவன் வந்து மப்பேடை சேர்ந்தவன். மப்பேடை சேர்ந்த பையன் வந்து இப்போ குழந்தைங்க ரெண்டும் மதிய டைமில் பார்க்குக்கு போகும்போது பசங்கள ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி அந்த பசங்களுக்கு சின்ன பாப்பா கிட்ட நம்பர் கொடுத்துக்கிறான் மேடம். பாப்பா வந்து தூக்கி போட்டுக்கிறா, நான் உனக்கு தரல அது இருக்குது அந்த பொண்ணுக்கு தான் தந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு விருப்பம்னா பேசு, விருப்பம்னா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு அவங்க கூட இன்னொருத்தர் மேடம் அவங்க கூட வந்து இன்னொருத்தர் போயிருக்காங்க. அந்த அண்ணனும் ரெண்டு பேரும் போனாங்கம்மா. ஒரு இவர் மட்டும் சந்திரன்ற பையன் மட்டும் எனக்கு ஃபோன் நம்பர் போட்டு போனா. ஆனால் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் உமக்கு தெரியாத நாங்கள் ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணால் அது மாதிரி பேசுனா, பேசிட்டு நான் உங்கள் அப்பா உங்கள் அம்மாண்ட வரேன் அப்படின்னு சொன்னான். ரெண்டு நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு அதோடு அவன் ஹாஸ்டலுக்கு போயிட்டு சர்டிஃபிகேட்டு வாங்கின்னு வரும்போது பாப்பாவை தப்பான முறைக்கு பயன்படுத்திக்கின்னு அந்த பையனா பெரிய பொண்ணுக்கு இது பண்ண பையன் மேடம், அவன் வந்து தப்பான முறையில் பயன்படுத்திக்கின்னு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தான் மேடம். அவன் நாங்கள் வீட்டை காலி பண்ணின்னு வரப்போகிறோம். ஒரு 10 நாள் இருக்குது. அன்னையத்துக்கு வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து அரக்கோணத்துக்கும் சோழிங்கருக்கும் சென்ட்ரலில் மேடம் பேங்க்கு, அந்த பேங்க்குக்கிட்ட வந்து அங்கே தான் நான் ஓய்வு எடுப்பேன். அப்போது வந்து நாங்கள் வரும்போது வந்து அந்த பேங்க்குக்கு சரியாக சந்திரன்ற பையன் வந்து வந்தான் மேடம். வந்து அவன் என்ன பண்ணா, காசு எடுக்கலான்னு நான் பேங்க்குள்ளே நோயும்போது அம்மா அம்மா நில்லுங்க அப்படின்னா, உனக்கு என்னப்பா பிரச்சனை நீ யாருன்னு கேட்டேன். இல்லைம்மா அன்னைக்கு வந்து உங்கள் பண்ணை நான் மாட்டு பண்ணியாண்ட லிஃப்ட்டு கேட்டு விட்டுட்டு போனேன் தெரியுங்களா அப்படின்னா, ஆமாம் தெரியும் என்னப்பா அப்படின்னேன். இல்லை உங்கள் பாப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிறேன் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். பாப்பாவுக்கு வந்து 17 வயசு மேடம் அப்போ. அப்புறமா சரின்ட்டு அவன் போனால் மறுபடியும் வரல மேடம். எப்போ தப்பு பண்ணிட்டுக்கிறான் மேடம், அவன் சொல்லவே காணும், சொல்லாமல் பாப்பாவும் பயம் வச்சு பாப்பாவும் இது பண்ணிட்டுக்கிறான். நீ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, 7 மாதம் ஆயிடுச்சு மேடம். அவன் இன்னமும் அவன் வந்து பார்த்ததே இல்லை மேடம். அதுக்கப்புறம் 7வது மாதத்தில் 8வது மாதம் தொடங்கப்போது அன்னைக்கு நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு எஸ்பி சார்கிட்ட கேஸ் கொடுத்து. என்ன 8வது மாதம்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாளா? ஆமாங்க மேடம். அண்ணனும் இல்லை அப்பாவும் இல்லை, அதனால தான் இந்த பிள்ளைங்கள சரியாக வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க மேடம். அந்த இதுவும் தாங்க முடியாமல் குழந்தைய ரொம்ப அச்சு சித்திரவதை பண்ண மேடம். அதுக்கப்புறம் வந்து குழந்தை ஒத்துக்கினான். ஒத்துக்கின பேருக்கு நான் வந்து கூட்டின்னு போனேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. கூட்டின்னு போனால் அவங்க வந்து கன்சீவாக இருக்காம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அம்மா என்னை பயம் வச்சாம்மா, என்னை சொல்லக்கூடாதுன்னு சொன்னான், பயம் வச்சான், என்னை பயம் வச்சு நான் 7 மாதம் மறைச்சதுக்கு காரணம் அவன் பயம் வச்சதுனால தான் நான் மறைச்சேன், என்னை மன்னிச்சு. 7 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஆமாம் மேடம். அதுக்கப்புறம் தான் மேடம் காலில் வந்து ஊந்தான் மேடம். அப்புறம் நம்ம குழந்தைய வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசே இறங்கலை மேடம். மன்னிக்கிறதுக்கே மனம் இறங்கலை மேடம். எனக்கு ரொம்ப இதுவாகிட்டேன் மேடம். நான் நம்ம வயதில் இந்த மாதிரி குழந்தைய பிறக்கணும், நம்ம என்ன பாவம் பண்ணோம், யார் இதுவாக இது பண்ணோம், நம்மளுக்கு யார் இந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அதுதான் மேடம் நான். அதுக்கப்புறம் என்கிட்ட 1 ரூபாய் இல்லை மேடம்,
நாங்கள் அந்த ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு, அண்ணா எங்கக்கிட்ட ₹1 இல்லைண்ணா, உங்ககிட்ட ₹100 இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பிச்சை கேட்குற மாதிரி கேட்டு அதை வாங்கி ரெண்டு பேரும் வந்தோம் மேடம். நாங்கள் அங்கே வந்தோம் மேடம், அங்கே வந்து மேடத்துக்கிட்ட கேட்ட உடனே, அம்மா நாங்கள் கூட்டின்னு வந்து வச்சுட்டுருக்கோம், நீங்கள் வந்து அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது இப்போது, உள்ளே லாக்அப்பில் வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் லாக்அப்லேருந்து அவங்க வந்து அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு 10 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அவங்க வந்து என் வீட்டை தேடி வந்திருந்தா இதை நான் சால்வாக பண்ணியிருக்க மாட்டேனா, எதுக்கு எங்களை இது மாதிரி ஸ்டேஷனில் எடுத்துன்னு வந்து வச்சிங்கோ, ரொம்ப அவமானமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னா, எங்களுக்கு அதை விட அவமானமாக இருக்குது, என் பிள்ளைய 7 மாதம் இந்த மாதிரி மறைச்சி வைக்க சொன்னது உன் பையன் தானே, உன் பையன் சொன்னால் தானே என் பொண்ணு சொன்னான், எங்களால் வளர்த்தவும் முடியல, நாங்கள் பெரிய குடும்பம் மேடம், யாருமே எங்ககிட்ட பேசுறதில்லை மேடம், நாங்கள் அனாதியாக பரிதேசத்தே இருக்கோம் மேடம், நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு நீ யாரும் இல்லை மேடம், நான் கஷ்டப்பட்டதான் மேடம், என் பிள்ளைங்களுக்கு ஒருவேளை கஞ்சி கூட நாங்கள் வேலைக்கு போனோம். கல்யாணம் பண்ணிட்டீங்களா அந்த பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு? பண்ணிட்டோம் மேடம், இன்னும் ரிஜிஸ் ஆகல மேடம். எங்க கல்யாணம்? போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணாங்க மேடம். ஏன் ரெஜிஸ்டர் ஆகல? இன்னும் அது வந்து 3 மாசம் கழிச்சு அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கதான் சொன்னாங்க, 3 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து கூட்டின் பார்த்தா சொன்னாங்க மேடம். குழந்தைக்கு 10 மாசம் ஜனவரி 10 வந்துச்சுன்னா 1 வயசு முடியுது மேடம், இன்னமும் வந்து பார்த்ததும் இல்லை, குழந்தைகிட்ட ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டதில்லை மேடம், அதனால தான் மேடம் உங்களை தேடி வந்தேன் நான். இப்போ அந்த பிரச்சனைக்காக தான் வந்தீங்களா? அதுக்காகவும் வந்தேன், சின்ன பொண்ணுக்காகவும் வந்தேன். சின்ன பொண்ணுக்கு என்ன? சின்ன பொண்ணு வந்து ராகுல்னு ஒரு பையன் மேடம், குழந்தை வந்து 16 வயசு தான், அந்த குழந்தை வந்து ஸ்கூல் போயிருந்தா ரெண்டு பேரையும் தான் சோளிங்கரில் வச்சுருந்தேன், அது வந்து இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பையன் அதுக்கு முன்னாடி நாங்கள் சோளிங்கருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவன் கேஜிகன்ல பார்த்துட்டு இருந்துக்கிறான், பாப்பாவுக்கு தெரியாது ஸ்கூல் வந்து அவங்க ஊர் எதிரில் தான் இருக்குது ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, இங்கேருந்து நாங்கள் 5 ரூபா போகிறதுக்கு வரத்துக்கு 5 ரூபா பஸ் பேர் குத்தான் போவோம் மேடம், பாப்பா படிச்சுட்டு வருவா. அப்போ வந்து பாப்பாவை தான் என் நம்பரை வாங்கி யாருக்கிட்டேயே வாங்கி எங்கள் பாப்பாவுக்கு இவன் ஃபோன் பண்ணி, இனி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் உன்னை கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கான் மேடம், அப்படியெல்லாம் சொல்லி எங்கள் வீட்டிலலாம் வந்து மிரட்டினாங்க மேடம், அவங்க மிரட்டி அடித்தாங்க மேடம், அவங்க கதவெல்லாம் உடைச்சாங்க மேடம், அவங்க அவங்க நிறைய பேர் வந்தாங்க மேடம், ஆட்டோ ஆட்டோ வாங்கல, எதுக்கு என் பையனை வீட்டில் மறைச்சி வச்சிருக்கல, வெளியே அனுப்பு. எங்க இப்ப அந்த பையன்? எங்க அந்த பையன் வந்து 2 வாட்டி 3 வாட்டி அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்க பிடிச்சி குத்துட்டேன் மேடம், எங்க வீட்டில் வந்து ஒளிஞ்சிக்கினான், ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து வீட்டில் படுத்துக்கினான், நான் ஏந்து போயிடுப்பா இதெல்லாம் தப்புப்பா, எங்க சொந்தக்காரி யாரும் எங்க கிட்ட பேச மாட்டேன்றாங்க, தயவு செஞ்சு நீ போயிடுன்னு, அம்மா நான் வெளியே போனா நான் செத்துடுவேம்மா, உன்னை என் தாய்க்கு மேல நினைக்கிறேன், எனக்கு உன் பொண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா மேடம், அதனால நான் அமைதியாயிட்டேன் மேடம் நானு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து தப்பு பண்ணிட்டு குழந்தை கன்சீவ் ஆகுது மேடம், ரெண்டாவது குழந்தை மேடம், நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், பா 2 வருஷம் பொறு, நான் என் பொண்ணை உனக்கே தரேன், நீ அது வரலாம் வெயிட் பண்ணு, முடியாது முடியாதுன்னு சொன்னான் மேடம். அவனு என்னையும் மீறி தப்பு பண்ணிட்டு குழந்தைய அனாதையை விட்டுட்டு குழந்தைக்கு வந்து பேதி வாந்தி ஆயிடுச்சு மேடம், சின்ன பாப்பாக்கு. மாசமா இருக்காளா? ஆமா மேடம். எத்தனை மாசம்? 7 மாசம் தொடங்கும் போது மேடம். அந்த பையன் எங்க? அந்த பையன் வந்திருக்கான் மேடம். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவன் கல்யாணம் பண்ணிட்டானா? இல்லை மேடம், அவன் வந்து எங்கேயோ முள்ளுச்செடியில் கூட்டின்னு போயிட்டு உரம் கவுறு கட்டிக்கிறான் மேடம் அவன். சரி நம்ம பொண்ணை தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வச்சுருந்தேன் மேடம் அவனை. என்ன வயசு உங்கள் பாப்பாவுக்கு? எங்கள் பாப்பாவுக்கு 16 வயசு மேடம். அதுக்கப்புறம் நானே அவனுக்கு சோறு போட்டேன் மேடம், நானே வீட்டு வேலைக்கெல்லாம் போனேன் மேடம், சாமானெல்லாம் கழுவி ஏற்றுனு வந்து அவனை கூட வளர்த்தேன் மேடம், என் புள்ள மாதிரி பார்த்தேன் மேடம் நான். அவன் ஒரு வேலைக்கு கூட போனதில்ல மேடம், ஒரு நாள் மட்டும் அவன் வற்புறுத்தி ஒரு 10 நாளோ 11 நாளோ 9 நாளோ தெரில மேடம் போனா, அது வந்து ஒரே ஸ்கேன் மட்டும் தான் எடுத்தான் மேடம், மறுபடியும் ஸ்கேன் எடுக்க வரல, அவளுக்கு பேதி வாந்தி ஆகி அட்மிட் ஆகிட்டு இருந்தா அப்பவும் வரல, குழந்தையை கெடுத்துட்டு அவன் மேலே போயிட்டு அனாதி இல்லத்தில் கேஸ் கூத்துட்டுக்கிறாங்க மேடம்.
இது பெரிய பொண்ணா? ஆமா மேடம். இவள் கல்யாணம் ஆயிடுது இல்ல? நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகல. ஆவல மேடம். குழந்தை இருக்கு? இருக்கு மேடம். எத்தனை வயசு? ஒரு வயசாச்சு. ஒரு வயசு முடிய போகுது மேடம், ஜனவரி. பேர் என்னமா? படிக்கலையா? பத்தாவது படிச்சுட்டு இருந்தோம், அண்ணா இறந்துட்டான்ட்டு அம்மா ஊர் மேல கூப்பிட்டு போயிட்டாங்க வேலை செய்யறதுக்கு. சரி, உனக்கு படிக்கிறதுக்கு விருப்பமாமா? இருக்கு மேடம். அண்ணா போலீஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு போனா மேடம், சாவறதுக்கு முன்னாடி அம்மா அண்ணா செத்துட்டான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி, நீ உன்னை ஹோம்ல சேர்த்து விட்டு அங்க இருந்து படிப்பியா? நீ அம்மா கூடவே இருக்க மேடம். அம்மா கூட இருந்து இப்ப பாரு எப்படி இருக்கனு. ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்ல, அம்மாக்கு வேலைக்கு போக வேண்டாமா? பாவம், உங்களுக்கு சோறு போடணும்னா அவங்க வேலை செஞ்சா தானே. அம்மா கூடயே இருக்கேன்னு ஒன்றும் நீ பாதுகாத்துக்கவே இல்லைல்ல. இந்த பொண்ணு கையில் ஒரு குழந்தை, இந்த வயத்து இந்த பொண்ணு வயத்தில் 7 மாதம் குழந்தை, சின்ன குழந்தைங்க ரெண்டு பேரும். அம்மாடி, ஏம்மா ஏம்மா அப்படி பண்ண? உனக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா? எனக்கு புரியல. அந்த பையனுக்கு என்னம்மா வயசு? 23 மேடம். அந்த பையனை வர சொல்லுங்க. நான் பல தடவை நினச்சது உண்டு, இந்த மாதிரி ஷோஸ் பண்ணும்போது இன்னமே இது நமக்கு வேண்டவே வேண்டாம், இந்த ஷோவே பண்ணக்கூடாதுன்னு, வேண்டாம் நமக்குன்னு பல தடவை யோசிச்சது உண்டு. இப்போ இவங்க நிலைமையை பாருங்களேன், எவ்வளோதான் போலீஸ் அவங்களால் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்? இது மாதிரி எத்தனை கேசஸ் அவங்க கையாளுவாங்க? இந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடக்காமல் இருக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு தாய்க்கு நடக்காமல் இருக்கணும்னா, இப்படி வந்து டிவியில் பேசினாலாச்சும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுமா? ஒரு விழிப்புணர்ச்சி வருமா? ஒரு ஆசையில் தான் மறுபடியும் உட்காந்து பேசுகிறோம். நான் ஒருத்தி நினச்சா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, மக்கள் நினைக்கணும். என்னடா தம்பி பண்ணியிருக்க? என்ன என்ன பண்ணுற நீ? படிச்சிருக்கியா தம்பி? என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ. வேலைக்கு போறீங்களா? ஆமா. இந்த பொண்ணு எப்படி பழக்கம்? ஸ்கூல்ல பார்த்தேன். குழந்தைங்க பின்னால இப்படி போவீங்களா நீங்க? தெரியாத அவ குழந்தைன்னு. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க. எத்தனை பேர் நீங்க கூட பிறந்தவங்க? 3 பேர். தம்பி ஒருத்தன், தங்கச்சி ஒன்று. தங்கச்சி என்ன பண்றா? 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட். அப்படி இந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்கீங்கல்ல, என்னப்பா பிரச்சனை? நீ ஏன் இப்படி பண்ண சொல்ல எனக்கு. ராகுல் கொஞ்சம் விவரமா சொல்ல. இல்லை, நான் வேலை பண்ணேன் மேடம், ஸ்கூலில் பார்த்தேன். சரி, ஸ்கூலில் பார்த்துட்டு நான் அந்த பொண்ணு தெரியாது மேடம், நான் 2 வருஷமாக அலோவ் பண்ணியிருந்தேன். அப்புறம் வேலை பண்ணி பார்த்துனே இருந்தேன் மேடம், நம்பரு கேட்டு வாங்கினேன், ஃபோனில் பேசினே இருந்தோம். சரி, அதுக்கப்புறமா நேரில் மீட் பண்ணலான்னு சொல்லிச்சு. அவங்க வீட்டாண்டே போய் நான் மீட் பண்ணேன் மேடம், எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே, அவங்க அம்மாக்கிட்ட அம்மா அக்காக்கிட்ட சொல்லிகிட்டே பண்ணிக்கலாம். நான் வந்து போயிட்டு பேசிட்டு வந்துட்டேன் மேடம், நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி நைட்டு இருக்கும், 6 மணி 7 மணி இருக்கும், ஃபோன் பண்ணாங்க, நீ வந்து எங்கள் வீட்டாண்டி வந்து தாலி கட்டிலன்னா நான் சத்துருவேன்னு சொன்னாங்க. யார் இவளா? அவங்க சொன்னாங்க. போய் சொல்கிறாங்க மேடம். என்ன நடந்தது அப்போ? இவங்க தான் மேடம் போட்டோ பிடிச்சி அனுப்பிச்சாங்க மேடம். யார் போட்டோ பிடிச்சி அனுப்பிச்சாங்க? அவரோடைய போட்டோவா? இல்ல மேடம், அந்த புடவை தூக்கு போட்டுக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அமிச்சாங்க மேடம், ஃபேன் எல்லாம் அமிச்சாங்க மேடம். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அக்கா ஃபோன் பண்ணி, என்னம்மா பண்ண, எதனா ஒன்னாச்சுன்னா உன் மேலதான் வைப்பேன் அப்படின்னு மிரட்டுறாங்க மேடம். நான் சொன்ன மேடம், நான் அவங்க அம்மா கிட்ட, அப்பா அப்பா அக்கா கிட்ட அப்பயே நான் ஃபோன் பண்ண மேடம், அது கொடுப்பே. நான் ஃபோன் பண்ணேன், இது மாதிரி கூப்பிட்டாங்க சொல்லுங்க. உங்க அம்மாவை பார்த்து சொல்லு, உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போக சொல்லு. கை காலெல்லாம் வேற வீங்கிட்டு இருந்தது மேடம், பேதி வாந்தி ஆவி, வயிறு நோவு ஆவி. நீ குழந்தை குத்துட்டு உன் குழந்தைய நான் பார்க்கணும், எனக்கு ஒன்று தலையத்தே இல்லை மேடம். எத்தனை முறை மேடம் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதே வயில கூட்டின்னு போறேன் மேடம். அந்த கேஜி கண்டியெல்லாம் சுத்துறான் மேடம் இவன். நான் ஆந்திராவில் இருக்கிறேன், இரவும் பகலும் நான் ஹோட்டலில் வேலை செய்கிறேன். மெசேஜ் அனுப்பத்துக்கு டைம் இருக்குது, ஃபோன் பண்ண எடுக்கிறதுக்கு டைம் இல்லையா மேடம்? சொல்லுங்க மேடம்.
அவன் எங்கள் வீட்டுக்கே வானா மேடம், எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் தான் மேடம் தண்டை சோறு போடுறேன். நான் நான் அதுவும் ரேஷன் அரிசி சாப்பிடக்கூடாது, வீட்டு அரிசி தான். அதுவும் மூணு வச்சு இப்போ அரிசிக்கு இன்னும் காசையே கொடுக்கல மேடம் நான், தெரியுங்களா? அவன் வந்து நான் அவனுக்கு சுடு தண்ணி காய வச்சு அவன் ட்ரெஸ்ஸு காசுக்கு கொடுத்து இவன் போயிட்டு போயிட்டு கேஜி கண்டிலின்ட்டு வரான் மேடம். ஒரு நிமிஷம், இது வந்து லீகலாக அதை அணுகணும். என்னென்னா, திஸ் இஸ் சைல்ட் அப்யூஸ் அண்ட் இட் இஸ் பனிஷபிள். அதனால் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டுக்கலாம், அவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு? அவங்க வந்து பையன் வந்து பாப்பாவை எதுவும் பார்த்துக்கிறது இல்லை மேடம், நான் தான் இன்ன வரலாம் பார்த்துன்னு இருக்கிறேன். இதுக்கப்புறமா அவன் வந்து பார்க்குறதா தெரியல மேடம். அவன் வந்து அவன்கிட்ட வந்து ஏதாவது அவன் இந்த மாதிரி நான் தப்பான முடிக்கு போக மாட்டேன், உன் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி குத்தி என் பொண்ணு கூட வாழ்றதுனா வாழ்ட்டோம் மேடம். உன் பொண்ணை நான் பார்த்துக்க முடியாதுன்னா அவனை தூக்கி உள்ள வச்சிருங்க மேடம். ஆமா, ஒரு விஷயம் பண்ணுங்க, இப்போ உங்க பொண்ணு அவங்க கூட எல்லாம் வாழ முடியாது. ஆமா மேடம், அவளுக்கு அந்த வயசு ஆகல, 16 வயசு தானே இப்போ. தனியா கூப்பிடறான் மேடம், அவன் தனியா அனுப்புங்க. அவங்க அப்பா கூட சண்டை போட்டாங்க மேடம். என் பொண்ணு பீரகோப் ஹாஸ்பிட்டல்ல, ஏன் உங்க அம்மா நான் அனுப்ப மாட்டேன்தாமே, உங்க தங்கச்சி என் புள்ள கூட என்ன நினைச்சுன்னுக்குறீங்க, தனியா அனுப்பாத என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் சண்டை போட்டிருக்காங்க மேடம். குழந்தை வந்து வீட்டில் சொல்கிறேம்மா, அவங்க அப்பா இப்படி கேட்குறாங்க. என்னப்பா எதிர்பார்க்குற, நீ என்ன பிளானில் இருக்க இப்போ? நான் எதுவும் பிளானில் இல்லை மேடம். அப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள், அதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிற? 16 வயசில் குழந்தை பெற்றுக்க முடியுமா? ஆ, அவன் ஒரு வேளை கஞ்சி கூட ஊற்றுறது இல்லை மேடம். அவன் அவன் நல்லா பார்த்துப்பான்னு அவன் சொன்ன நீங்கள் கேட்காதீங்க மேடம். அவன் சொல்கிறது எல்லாமே போய் மேடம், நான் பட்டு தொலைஞ்சுனுக்கிறேன் மேடம். வேணும்னா கூட என் ஊரில் ஃபோன் பண்ணி. நீங்கள் தான் பெரிய பையனா உங்கள் வீட்டில்? ஆமாம் மேடம். ரெண்டு ஸ்கேன் எடுக்கணும், குழந்தைக்கு வேறு இது எடுக்கணும், குளுக்கோஸ் ஏற்றணும், ரத்த குளுக்கோஸு, டாக்டரு நர்ஸு எல்லாமே கேட்குறாங்க. ஏன் உங்கள் வீட்டுக்கார் வரலையான்னு கேட்குறாங்க. பாதி வயலில் நடந்து வரோம், போலீஸ்கார் கூப்பிட்டு என்னை கேட்குறாரு, ஏம்மா இவங்க ஹஸ்பண்ட் எங்கே போனாங்க, நீ எதுக்கு குழந்தைய கால்நடையாக கூட்டிகிட்டு வர? படிக்கிறது வயசில் படிக்காமல் இப்படி பண்ணிட்டீங்களேம்மா, நான் எப்படி உங்களுக்கு என்னத்த சொல்லறது? நான் சொல்ல, அம்மா தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீங்கள் எப்படி இருந்திருக்கணும்? அம்மாடி, உன்னோட குழந்தையோட அப்பா பேர் என்னது? சந்துரு மேடம். கல்யாணம் பண்ணிட்டீங்க நீங்க? ஆமா மேடம். இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல? இன்னும் பண்ணல மேடம். ஏ, இதுக்கு நீங்க அவரை வீட்டுல வச்சிருந்தீங்க? அவன் எங்க வீட்டை விட்டு வெளியே போல மேடம், போக முடியாதுன்னு சொல்லிட்டான் மேடம். அவன் எங்க அதுவும் அவங்க வீட்டுல வந்து எங்க பொண்ணை சேர்த்துக்க மாட்டாங்களாம், அவனை மட்டும் எங்க வீட்டுல நாங்க சேர்த்துக்கணுமா. ரெண்டு டைம் அனுப்பிச்சு வச்சேன் மேடம், ரெண்டு டைம் ரோட்ல உட்கார வச்சாங்க இந்த பொண்ணை. இந்த பையனை மட்டும் அவங்க வீட்டுல சேர்த்துக்கினாங்க, இங்க பாப்பாவை மட்டும் ரோட்ல உட்கார வச்சாங்க. எப்படி மேடம் இதெல்லாம்? இவனை மட்டும் நாங்க 8 மாசமா இவனுக்கு நாங்க சாப்பாடு போடணுமா மேடம்? சொல்லுங்க, நான் கஷ்டப்பட்டு இவனுக்கு போனேன் எந்த அவசியமும் இல்லை மேடம். என் பிள்ளைங்களே இவங்க தப்பு பண்ணாங்க மேடம், நீங்க என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ கொடுங்க மேடம். நான் யாரம்மா தண்டனை கொடுக்கறதுக்கு? எனக்கு வயர் எரியுது உங்க பசங்களை பார்த்தா. உங்களை பார்த்தா நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு நான் யோசிக்கிறேன். நான் என்ன தண்டனை கொடுக்கறதம்மா? அப்படியெல்லாம் பேசாதீங்க. இப்படி வயத்துல ஒண்ணு கையில ஒண்ணு வச்சுட்டு உட்கார்ந்த குழந்தைங்க எல்லாம் 19, 1, 16 வயசு, எங்க போய் என்ன புலம்புறதா என்ன பண்ணறதுன்னு எனக்கு தெரியல. அந்த பையன் வேற இப்படி உட்கார்ந்துருக்கான். எங்களுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு மேடம், நீ என்ன போலீஸ்ல வைக்க போறியா? நீ எங்க அங்க வைக்கிறிய வெயி, நான் உன்னை கொஞ்ச நேரத்துல சாவ போறேன், என் சாவுக்கு நீ தான் காரணம். நாங்க போன் பண்ணா எடுக்கிறது இல்ல மேடம். யாரு இந்த பையனா? பையன் எடுக்கிறது எதுக்கு? அப்படி எல்லாம் மிரட்டுற, மெசேஜ் மட்டும் அனுப்புறான் மேடம். வாய் திறந்து சொல்லுப்பா. இதுவும் பிரச்சனை இல்லை மேடம். அப்புறம் ஏன் அப்படி எல்லாம் மிரட்டுற அவள? நான்லாம் ஹாஸ்பிட்டலுக்கும் வர முடியாது, வீட்டுக்கும் வர முடியாது, கனவு காணாதீங்க. அது எப்படி உங்க வீட்லயே இருந்த பையன் எப்படி வெளியில போனா? அதான் மேடம், இந்த மாதிரி எங்க பாப்பா மேல வந்து ஹோம்ல போயிட்டு கேஸ் குத்துக்கிறாங்க மேடம். ஹோம்ல இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க, ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் வந்தாங்க. சந்துரு. சந்துரு பேசுறீங்களா? ஆமா சொல்லுங்க மேடம். என்னப்பா பிரச்சனை? கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, குழந்தைய பாத்திருக்கீங்களா? போட்டோல பாத்திருக்கேன் மேடம். போட்டோல பாத்திருக்கீங்களா? வாழ்க்கை உங்களுக்கு பெண்களோட வாழ்க்கை மேடம்? அப்படிலாம் இல்ல மேடம், நாங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லவே மேடம். அப்புறம் அப்புறம் என்ன விருப்பப்பட்டு நடக்கல சொல்றீங்க? விருப்பப்படாம எப்படிப்பா நடக்கும்?
எப்படி பழக்கம் அந்த பொண்ணு உங்களுக்கு? நான் காலேஜ் போகும்போது தான் மேடம் பழக்கமாச்சு. சரி, காலேஜ் போகும்போது தான் பழக்கமாச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்து பேசினப்போ பேசி பழகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா எனக்கு பார்க்கணும் பார்க்கணும் சொல்லியிருந்தாங்க. பார்க்கணும்னு சொன்னப்ப நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டாக சரி ஒரு நாள் அவங்க அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு வர சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க பார்த்துட்டு பார்த்து என் பையன் மாதிரியே இருக்கும் பாட்டு அழுதுட்டாங்க. அவன் பையன் இறந்துட்டாங்க. ஸோ என்னை பார்த்து அழுதுட்டாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் பேசினப்போ சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறப்போ அடிக்கடி ஃபோன் பேசுகிறப்பான், வீட்டுக்கு வந்து போப்பா வீட்டுக்கு வந்து போப்பா வீட்டுக்கு வந்து போப்பான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. சரி நானும் ஒரு நாள் போனேன். அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணாங்க, என்னையும் அந்த பொண்ணையும் தனியாக விட்டுட்டு அவங்க சின்ன பொண்ணை கூட்டுட்டு மாடி மேலே போய் படுத்துக்கிட்டாங்க. அவங்க போய் சொல்கிறான் மேடம். அவன் என்ன நடந்ததுமா? அவன் போய் சொல்றான் மேடம், எங்க அம்மா எப்பவுமே மாடி மேல தான் மேடம் படுப்பாங்க எல்லாரும், நானும் அவனை ஒண்டிதான் மேடம் கீழே படுத்திருந்தான். போய் சொல்றான் மேடம், அவன் எங்க அம்மா உள்ள வச்சு டாப்பால் போட்டாங்க, அசிங்கமா மாத்து சொல்றான் மேடம். அவங்க அம்மா கூட சொல்றாங்க மேடம், அசிங்கமான மாத்து இதுதான் அப்படின்னு கேக்குறாங்க மேடம். எங்க அம்மா வாங்க உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கப்பா? அம்மா அப்பா நானும் தம்பி தங்கச்சி மேடம், மூணு பேரும். உங்க வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்காங்க இல்லையா தம்பி? மேடம் இருக்கு மேடம். நான் அதனாலதான் மேடம் நான் இவ்வளவு பொறுமையா இருக்கிறது காரணமே அதனாலதான் மேடம். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் அவள ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது இல்ல நீங்க? இல்ல மேடம், எனக்கு வாழ விருப்பம் இல்ல மேடம். ஏன் இல்ல மேடம்? அவங்க வந்து அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க மேடம். என்ன பண்ணாங்க? வெடிகால காலையில வந்து நீங்க கட்டியா இருக்கிறது இல்ல, நீங்க குழந்தைங்களை ஜாதகம் ஜாதகத்தை பாத்துக்கல. அவன் வந்தா இவன் வந்தா கல்யாணம் பண்ணாம எதுக்குமா வீட்டுக்குள்ள விடுறீங்க? தப்புதான் மேடம். சந்திரு சொல்லுங்க மேடம். இத பாருங்க தம்பி, நீங்க லவ் பண்ணிருக்கீங்க, உங்க அம்மா பேசினதெல்லாம் விடுங்க. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு புருஷன் அழுந்து பிள்ளை அழுந்து அப்படி நிக்கிறாங்க. இல்ல மேடம், அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு மேடம். அவங்க என்ன மேடம் சொன்னாங்க, அந்த பொண்ணு நான் வந்து எந்த மைண்ட் செட்ல இருந்தேன்னா அவங்க வந்து என்ன ஜெயிலுக்கு கொண்டு போய் விடு வச்சுட்டாங்க, இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க. நான் கோவத்துல இருந்தேன் இல்லைன்னு சொல்லல, அதனால அந்த பொண்ணுக்கு நான் பேசாம இருந்தேன். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, குழந்தை பிறந்த அன்னைக்கே இவனை நான் வாழ விட மாட்டேன், இவன் கைகால ஒட்டி ஒரு ரோட்டை பிக்சர் கொடுக்கணும்னு எங்க மாமா சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு மாமா என் கைய புடிச்சு என் கைய உடைச்சாங்க மேடம். சந்திரு மேடம் ஜெயிலுக்கு போனீங்களா? ஆமா மேடம், உட்கார வச்சாங்க மேடம் என்ன கூட்டும் போய். சரி, இப்போ இவ பிரெக்னன்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க கல்யாணமும் பண்ணிட்டீங்க, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்கீங்க, அந்த அம்மா பேசினதெல்லாம் விடுங்க. நீங்க அந்த அந்த இல்ல மேடம், அந்த பொண்ணு என்ன எந்த அளவுக்கு என் தங்கச்சி கூட சேர்த்து வச்சு பேசு மேடம். அந்த பொண்ணு என்ன போலீஸ் கூட்டினு மிரட்டு வச்சாங்கோ, என்ன தூக்கி வணக்கம். என்ன பண்ணறதுன்னு தெரியலமா எனக்கு. ரொம்ப பாத்திட்டிக்கா இருக்கு மேம் கேட்கும் போது. என்னமா பண்ணறது? இல்ல ஆக்சுவலி இவங்க பண்ண தப்பு என்னன்னா, இந்த பொண்ணு பெரிய பொண்ணோட விஷயத்துல பாத்தீங்கன்னா அப்பவே வந்து பாக்ஸோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். அந்த கல்யாணம் பண்ணி வச்சது பண்ணி வச்சிருக்க கூடாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிர்பயா கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐபிசியே வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப் டு 16 அப்படின்ற ஒரு லிமிட்ல தான் இருந்துச்சு. ஆனால் நிர்பயா கேஸ்க்கு அப்புறமா 2014 ஐபிசியே சேஞ்ச் பண்ணாங்க, 375 வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அப் டு 18 வரைக்கும் அவங்க குழந்தைங்களா தான் பாவிக்கணும் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நிர்பயா கேஸ் கண்டிப்பாக எப்படி ஒரு பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் கேட்குதோ அது மாதிரி நிர்பயா கேஸ் கேட்காத இடமே இல்லை, தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இவங்க எப்படி இப்படி எல்லாம் ஏமாறுறாங்கன்றது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா. அந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, பையன் 12வது படிக்கும் போது இறந்து போயிருக்கான்.
இந்த பசங்களுக்கு யாரு கைட் பண்ணறதுக்கு இருக்காங்க? நம்ம எப்படி அவங்கள குறை சொல்லறது? இதுக்கு 16 வயசு, கையில குழந்தை. அந்த பொண்ணை பாருங்க சொல்றேன், பிரெக்னெண்டும் ஆயிட்டா. அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு அவனுக்கு அந்த பொறுப்பு அந்த வயசு இல்லை. இதுக்கு மேல ஃபேமிலி உள்ள வந்து நுழைஞ்சு அதை கெடுக்கிறாங்க. அந்த அம்மா என்னதான் பண்ணும் மேம்? ஆனால் இது வந்து இந்த டைமில் சேரவும் விட முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப் டு 18 வரைக்கும் அந்த பொண்ணு ஹோமில் தான் இருந்தாகணும். ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஒன்று எய்தர் அந்த பொண்ணுக்கு கேஸ் கொடுத்து அவங்க அந்த மாதிரி தான் போகணும், அப்படி அதை வந்து அவங்க தான் வந்து டிசிஷன் எடுக்கணும். இந்த அம்மா என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, அவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அவன் இன்னும் குழந்தைன்னு அவங்க புரிஞ்சிக்கல. மறுபடியும் அவன் செலவு பண்ணல, அவன் பார்க்கலன்னு தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட இயலாமை அது. அந்த தாய் என்ன பண்ணுவா? ஒரு ரூபாய் கூட பிரயோஜனம் இல்லாம பாத்தீங்களா? 8 மாசம் வீட்டுல வச்சிருந்திருக்காங்க. நானும் சொன்ன மேடம், நானு இது எவ்வளவு பெரிய தப்பு வந்து நீங்க தப்பு வீட்டுக்கு வந்து பிரச்சனையை உண்டாக்கணும். எங்க வீட்டுக்கு வேணான்னு சொல்லி நான் அவனை புடிச்சு 2-3 வாட்டி கொடுத்தேன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அவங்க பேரண்ட்ஸ் வந்து நீங்க 5 சவரம் நகையும் 50,000 நீங்க என் பிள்ளை திருன்னு வந்து கொடுக்க சொல்லி ஆடாம்பரமா கேறீங்களான்னு கேட்டாங்க. கேளுங்க அந்த பையனை. தாலி கட்டிட்டு எப்படி போனா எப்படி எப்படி மேடம் போடும்? அது குழந்தைப்பா. அது பா, நீ டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ்ன்றது? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் கண்டிப்பாக நீங்கள் இதை தெரியாமல் பண்ணிட்டேன்னு நீங்கள் சொல்லவே முடியாது, அதை மறுக்கவே முடியாது. 16 இயர்ஸ் வந்து பயாலஜிக்கலாக அந்த பொண்ணு ரெடி ஆனாலும் ஓகேங்களா, லீகலாக அந்த பொண்ணு அந்த மாதிரி 18 வயசு வந்து வரல. சட்டம் அந்த குழந்தை அந்த பொண்ணை வந்து குழந்தைன்னு தான் சொல்லும். அப்புறம் எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொல்லுவீங்க? பழி அந்த பொண்ணு மேலே போடவே முடியாது. நீங்கள் இப்போ இந்த பையன் வந்து 18 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட வாழறான், அந்த பொண்ணோட வாழறேன்னு சொன்னா வச்சுங்க, இப்போ நம்ம விட்டுட்டோம்னா இந்த 18 வயசுக்குள்ள அவன் மனசு மாறலாம். இப்போ அந்த பையன் சந்திரு விட்டா மாதிரி அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அந்த பையன் மேலேயுமே நம்ம கேஸ் போடலாம். நானும் இந்த மாதிரி பல கேசஸ் பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சட்டமா சமூகமானு கேட்டீங்க, சொசைட்டியான்னு கேட்டீங்க. ப்ராக்டிக்கலாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம பார்க்கணும்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கன்யா? இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதை சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல் நம்ம வந்து இப்போ கேஸாக எடுத்தாலுமே இந்த கேஸ் வந்து நமக்கு நிற்குமாங்கிறதே டவுட். ஏன்னா அவங்க நம்ம கேஸ் எடுத்து அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் இவங்க காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அதுவுமே கஷ்டம்தான். அந்த மாதிரி தான் எங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனை ஆகிறது வந்து அந்த இடத்துல தான் ஆகும். எங்களுக்கு பிரச்சனைன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த கேஸ் வந்து கொஞ்சம் ஒரு அந்த மெச்சூரிட்டியில் அந்த இது லெவலில் வரும்பொழுது கேஸ் வரும்பொழுது அவங்க வந்து காம்ப்ரமைஸ்ன்ட்டு போயிடுவாங்க, ஹாஸ்டல் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் எடுக்கிறதுமே பெரிய ஒரு சேலஞ்சு தான், ஆர்டியலாக தான் இருக்குது. சீரியஸாக ஷீஸ் டூ யங் டு ஹாவ் அ சைல்டு. எனிவே 7 மாதம் ஆச்சு, இன்னும் பட முடியாது. குழந்தை அடாப்ஷனுக்கு கொடுக்கறதுக்கு அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்தால் குழந்தை அடாப்ஷன் கொடுத்துட்டு இந்த பாப்பாவை ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போட்டு அவளை படிக்க வச்சு அவளை ஒரு சொந்த காலில் நிற்கிற மாதிரி அவளை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் அ பெஸ்ட் சொல்யூஷன். பண்ணலாம். உனக்கு படிக்கிறதுக்கு விருப்பமாமா? இந்த பாரு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். டூ யங், இப்போ நீ வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு குழந்தைய வளர்க்கறதுக்கான உங்கள் அம்மா கஷ்டப்படுத்த நீ பார்க்குறல்ல, உனக்கு அதுக்கான வயசும் இல்லை, உன்னால் முடிய முடியாது. நீ முதல்ல யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. நீ சொந்த காலில் நிற்கணும்னா நீ படிப்பு முடிக்கணும். நீ 9th வரை படிச்சிருக்கமா? 9th பாஸ் பண்ணிட்டியா? படிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? நான் சொல்றத கேளுங்க, பசங்க 2 பேரையும் படிக்க வைங்க. ஒன்றும் இல்லை, 2 ரொம்ப சின்ன பொண்ணுங்க. அம்மாடி நீ சொன்னா கேப்பியா, நான் சொன்னா கேப்பியா? இப்போ 7 மாதம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் எங்களால் உனக்கு பண்ண முடியாது. நீ எப்படியோ நல்லபடியோ உனக்கு டெலிவரி ஆகணும். நாங்கள் எல்லாம் இருக்கோம், நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம். சரியா? உங்க அம்மா அம்மா கவலைப்படாதீங்கம்மா. உங்க பொண்ணுக்கு நல்லபடியா டெலிவரி ஆகிறது வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க பாத்துக்கிறோம். சரியா? பயப்படாதீங்க அம்மாடி. ஆனா ஒரு அடாப்ஷன் சென்டர்ல வி கேன் ரெஜிஸ்டர் நவ் இட்செல்ஃப் இல்லையா? இங்க வந்து அதான் ஹாஸ்டல்ல இருந்துட்டு அவங்களே அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கூட பாத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆமா, டெலிவரி வந்து அந்த பொண்ணுக்கு நல்லபடியா நடக்கணும், அவ கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும். கண்டிப்பா இந்த குழந்தைக்கு முதல்ல கவுன்சிலிங் தேவை, நிறைய கவுன்சிலிங் தேவை.
கவுன்சிலிங்க்கு அரேஞ்ச் பண்ணி இவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அங்கே இருக்கிற சிடபிள்யூசிக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு அவளை கொஞ்சம் மானிட்டர் பண்ணி அவளுக்கு கொஞ்சம் கைட் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆமாம், நம்மளும் வந்து அந்த கூட சப்போர்ட் பண்ணலாம். கவுன்சிலிங் நிறைய குழந்தைக்கு அந்த கவுன்சிலிங் தேவைப்படும். ஏன்னா அவளுக்கு வந்து அந்த பயாலஜிக்கலாக இப்போ அம்மாவாயிருக்காவ, ஸோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அவளுக்கு புரிய வைக்கணும் நம்ம ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு முதல்ல நம்ம புரிய வைக்கணும். இதை வந்து நீ உடல் ரீதியாக இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத குழந்தைக்கு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறமா அவளை கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பண்ணலாம் மேம். ஸோ இதை மேம் நீங்கள் வந்து இதை டேக் ஓவர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. அப்புறம் அவளுக்கு வந்து ஃபினான்ஷியலாக அவளுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன்ஸ் வேணும் பண்ணால் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் மேம். பண்ணலாம் மேம், கண்டிப்பாக பண்ணலாம், கண்டிப்பாக. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க, பட் தேவையான டெலிவரி டைம்ல அவளுக்கு என்ன செலவு தேவையோ அதெல்லாம் நாங்க பண்றதுக்கு தயார். We are ready to take care மேம், நோ ப்ராப்ளம். சோ அப்ப நான் இந்த பொண்ணு உங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாமா? ஷூர் ஷூர், கண்டிப்பா கண்டிப்பா. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுட்டு நம்ம வந்து பாதுகாப்பா பார்க்க முடியும். அதே நேரத்துல அந்த சட்டத்திட்டங்களையும் நீங்க சொல்லுங்க, அந்த பையனுக்கும் நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா இதை வந்து இவ்வளோ காமா நம்ம உட்காந்து பேசுறதே வேணுமோ நான் ரெடி, நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், ரியலி ரியலி நைஸ் ஆஃப் யூ. அம்மாடி அம்மா உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பயந்துக்காதீங்க, நாங்கள்லாம் கூட இருக்கோம். ஆனால் இனிமையாச்சும் நீங்கள் பண்ண தப்ப மறுபடியும் பண்ணாதீங்க, உங்கள் பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க அம்மா. அம்மாடி மேம் சொல்கிறது கேளு, கவுன்சிலிங் எடுத்துக்கோ. இதை பாரு, லைஃப் இதோட முடியலை. நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, ரொம்ப தைரியசாலி பொண்ணு. ஓகே, லைஃப்ல நீ நல்லபடியா படிச்சு ஒரு நிலைமைக்கு வரணும். ஏதோ ஒரு தொழில் கத்துக்கோ. ஒன்னு நீ பாத்துக்க முடியணும், உங்க அம்மா உட்கார வச்சு வயசு காலத்துல நீ சோறு போட முடியணும். அந்த மாதிரி நீ ஒரு நிலைமைக்கு வரணும். நீ கோஆப்ரேட் பண்ணாதான் உன்னை அந்த நிலைமைக்கு நாங்க கொண்டு வர முடியும். ராகுல், நாங்க இப்ப ரிப்போர்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அத்தாரிட்டிஸ் டிசிஷன் எடுக்கட்டும், சரியா? பொண்ணுக்கு சொல்றதை விட பையனுக்கு தான் சொல்லணும் பாக்ஸ் சட்டத்தை பத்தி. ஒரு பொண்ணை நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா லைஃப் வரைக்கும் போயிடும், அவ்வளோதான். ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத வந்து சொல்லியே வளர்க்கணும். நம்ம ஸ்கூல்ஸும் இதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அண்டர் 18ல இருக்கிற பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா இது வந்து பெரிய அஃபென்ஸுங்கிறத நம்ம பெருசாக வந்து ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அவங்க சொன்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை, பசங்களை சொல்லி வளர்க்கணும். என்னன்னா சேதம் வந்து பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஆணோட அந்த ஆண் குழந்தையோட வாழ்க்கையே போயிடும். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கான ஒரு செக்ஷன் இது. பாஸ்கோ சட்டத்தின் படி 18 வயசுக்கு கீழே கன்சென்ட்டோடையே அவங்க இதில் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபட்டாலும் இட் அமௌண்ட்ஸ் டு ரேப். ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி கொடுங்க, லைஃபை கெடுத்துக்க கூடாது. பெண்ணுக்கு நகை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இல்லாமல் கூட இருந்துக்கலாம், அது எப்போ வேணால் அழிஞ்சு போயிடும். ஆனா படிப்பறிவு நீங்க பெண் குழந்தைகளுக்கு நிச்சயமா கொடுத்தாகணும். அதே பொறுப்பு உணர்ச்சி பெண் குழந்தைகளுக்கும் இருக்கணும், ஆம்பளை பசங்களுக்கும் இருக்கணும். லைஃப்ல முதல்ல செட்டில் ஆகுங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது கிடக்கவே கிடக்கு, லைஃப் பூரா கிடக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு முன்னாடியே இது தப்பு, இந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிருக்குன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துக்க முடியும். இவங்க எல்லா தப்புக்குமே துணை போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒத்து வரலன்ற ஒரு விஷயம் வரும்பொழுதுதான் இவங்க வந்து வெளியில வந்து சொல்றாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வெளியில வெளிப்படையா வந்து சொல்றாங்க. இது ரொம்ப தப்புமா நீங்க பண்ற விஷயம். ஆமா, நீங்க அவரை சொல்லவே முடியாது. உங்க பொண்ணோட விஷயத்த நீங்க தான் டிசைட் பண்ணணும். சந்திரு குழந்தை அந்த பெரிய பொண்ணு இருக்கா இல்லைங்களா, அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து பதிவு பண்ணலாம். இப்போவும் பண்ணலாம், போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி கேஸ் எடுக்க சொல்ல போகிறோம். சரி ஓகே மேடம். சரி, அட்ரஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களாம்மா?
எல்லாம் இருக்குல்ல. மறுபடியும் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு ஜாகிரதையா இருங்க, லைஃபை கெடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஒன் லைஃப், அதை நல்லா வாழணும். ஒரு ஒரு புழு பூச்சிக்கு கூட இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம மனுஷங்க புத்தி கொடுத்துருக்காரு கடவுள், நல்லபடியாக யூஸ் பண்ணோம். வீட்டுக்கும் நாட்டுக்கும் உதவுற மாதிரி பிள்ளைங்க வளர்ந்து வரணும். அப்பா அம்மா அப்பா அம்மா வந்து ஜாகிரதையாக பார்த்துக்குங்க பசங்களை, பசங்க அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். காது கேட்கவில்லையா? காதில் இறைச்சலா? தீர்விற்கு அணுகவும் சித்தர் இயர் ஃபவுண்டேஷன். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். spacebuy.in, an online web portal for plots and layouts, currently operating in Chennai. Plots search ரொம்ப சிம்பிள்.